Please sit down. Thank you. Just a minute. I'll call my boss, okay? Right. And the farmer கூட்டிட்டு வந்திருக்கேன். கீழ வந்தா டீல முடிச்சிடலாம். All right. Okay. Come on, let's go there, okay? Right. Thank you. Mr. David, are you interested in music? Music? Yeah, I have got wonderful collections of Beethoven. No, I'm more interested in G and G. What do you mean by G and G? Gold and girls. Oh, we both are sailing the same boat, eh? Mr. David, meet my partner, Mr. K. How are you? Mr. David. Not very well. How do you do? Reasonable. Under the circumstances. I trust you. Milk. It's our custom. Oh, you don't trust me, eh? Cheers. Cheers. Well, okay. I'll take my leave. It's a pleasure doing business with you. Hey, you were a visit to Patia. And the phone? Set the bell down. You had a number of the drum, right? Number of the drum and Mudia. எனக்கு நம்பிக்கை துரோகத்துக்கு நிறைய சம்பந்தம் இருக்கு. Nana, special police officer. You want proof? Come on, give me the bus. ராசாத்தி ஒன்ன பாக்க ஆசை வச்சேந்தி கொஞ்சம் மீசை வச்சேந்தி ஆடி ரதி தேவி இன்னும் இந்த ஆடை என்னடி அதை திரை போட்டு மூடி கொண்டு ஆட்டம் என்னடி என்னாட்ட ரசிக கிடையாது ஒளிவும் மறைவும் இதிலேது என்னாட்ட ரசிக கிடையாது ஒளிவும் மறைவும் இதிலேது ராசாத்தி ஒன்ன பாக்க ஆசை வச்சேண்டி கொஞ்சம் மீச வச்சேண்டி ஆடி ரதி தேவி இன்னும் இந்த ஆடை என்னடி அதை திரை போட்டு மூடி கொண்டு ஆட்டம் என்னடி பாவம் இல்லேடி அதில் கோபம் என்னடி அம்மா அம்மானு என்ன சொன்னா பாவம் இல்லேடி அதில் கோபம் என்னடி மகராசி நானும் சொகவாசி அந்த விளையாட்டில் நானும் ரொம்ப கெட்டிக்காரண்டி அந்த விவரத்தை அக்கம் பக்கம் கேட்டு பாரண்டி என் நாட்ட ரசிகன் கிடையாது ஒளிவும் மறைவும் இதில்லேது என் நாட்ட ரசிகன் கிடையாது ஒளிவும் மறைவும் இதில்லேது ராசாத்தி ஒன்ன பார்க்க ஆசை வச்சேண்டி கொஞ்சம் மீச வச்சேண்டி ஆடி ரதிதேவி ஆடி ரதிதேவி இன்னும் இந்த ஆடு என்னடி அதை திரை போட்டு மூடிக்கொண்டு ஆட்டம் என்னடி நானும் இப்போ ஊத்த போறேண்டி சுதி ஏத்த போறேண்டி ஊத்தாம நானும் இப்போ ஊத்திக்கிட்டேண்டி சுதி ஏத்திக்கிட்டேண்டி உனக்காச்சு உங்காட்டி எனக்காச்சு அந்த அடையாளம் அங்கம் எங்கும் காட்ட போறேண்டி என் நாட்ட ரசிகன் கிடையாது ஒளிவும் மறைவும் இதிலேது 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 அப்படி அப்படி அது 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 yes 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 coming 1 minute wait man Hello, Mr. K, I'm from Pesa. Where are you? Feet is the police round up on his gang. I'm getting the prior to pitch paid. Mr. K, go escape. Please, quick. Mr. K. Hello, hello, hello. Yeah, I'm kidding. We'll have a dinner. என்னையா? யாரும் இல்லை சார். என்னையா? இதுதான் சார் இருக்கு. சரி வீடு. சிரிப்பு நிறுத்து. என்ன போலீஸ் கண்ணில் மண்ணை தூவிட்டதா சந்தோஷமா? முட்டாள். உன் தலையிலேயே மண்ணை வாரி போட்டுக்கிட்டு இருக்கடா. சரி, போட்டோல இருக்கிற முகத்தை கிழிச்செறிஞ்சிட்ட. உன் உடம்புல இருக்கிற தலைய கிள்ளி அறிய போற பைத்தியக்கார. போலீஸ் கண்ல இருந்து நீ நிரந்தரமா தப்பிக்கணும்னா உன்னோட இந்த உருவத்தையே நீ அழிக்கணும். அண்டர்ஸ்டாண்ட்? எஸ். யே இருக்கட்டும். ஏப்பா தாடி எடுத்ததுக்கு அப்புறமா என்ன பார்த்தா ரவுடி மாதிரி இல்ல? ஜென்டில்மேன் மாதிரி இருக்கீங்க சார். ராஜா சக்கர கட்டி கொஞ்சம் திரும்ப மூஞ்சி பாக்கலாம். ஷாக்கா இருக்குதுடா போலீஸ்காரன் கூட கண்டுபிடிக்க மாட்டான் உன்னை இந்த பழைய திருப்பி வேணாண்டா போலீஸ்காரன் மனப்பாடம் பண்ணி வச்சிருக்கான் வாயை மூடி ஈ பூந்துற போது தண்ணி அடிக்காதே தண்ணி அடிச்சா நீயே போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் ஸ்டேட்மெண்ட் எழுதி கொடுத்துருவேன் இனிமே முடிஞ்ச வரலாம் தண்ணி அடிக்காம இருக்கிறது உனக்கு பெட்டர் சிகரெட்டும் பிடிக்காதே இனிமே நீ குல்லா போட்டுட்டு இருக்க கூடாது மத்தவனுக்கு குல்லா போடணும் தலையில இருக்கிறது கல்ட்டு குல்லாவ பெருமூச்சு வேற முகர கட்டிக்கு என்னடா நட இது இந்த நடைய பார்த்தாலே கண்டுபிடிச்சிருவான் நீ பழைய காலத்து ரவுடின்னு கௌரவமா நட கத்துக்க எங்க நட பாக்கலாம் என்னடா இது டான்ஸ் பள்ளிக்கூடமா வைக்க போற முட்டாள் தாய்மார்கள்லாம் பார்த்து மனசு உருகணும் அந்த மாதிரி ஒரு நடையா இருக்கணும் ஐயோ அப்பாவியா இருக்குது இந்த புள்ள அப்படின்னு சொல்லணும் எங்க அந்த மாதிரி நடந்து காட்டு ஓவர் ஆக்ட் பண்ணி கெடுத்துருவே கதைய ஆபீஸ் போறவங்க எல்லாம் எப்படி நடப்பாங்க கௌரவமா இருக்கிறவங்க எப்படி நடப்பாங்க அந்த மாதிரி நட ஆமா இது என்ன ஒன்றரை அடிக்கு பின்னாடி நீட்டிட்டு இருக்குது உள்ள சரியா நட இது கொஞ்சம் பரவாயில்ல என்ன விஷயம் ஹைதராபாத்ல இருந்து ரெண்டு ஸ்மக்லர்ஸ் எஸ்கேப் ஆயிட்டாங்க அவங்க பேரு அவங்களுக்கு பேரு ஒரு கேடு தலையே இல்ல இந்த முட்டத்தை வச்சுட்டு எந்த முட்டத்தை சார் தர்றது இந்த ஆளை பிடிச்சா இந்த ஆளை பிடிக்க முடியும் இது யாரு ரெண்டு பேருமா சேர்ந்து ஸ்மக்லிங் பண்றாங்க சார் இங்க இருக்கிற ஸ்மக்லர்ஸ்ங்க எல்லாம் எனக்கு ரொம்ப நெருக்கம் நெருக்கம்னா ஐ மீன் அவங்க மேல எல்லாம் நான் கேஸ் போட்டுருக்கேன் ஐ சீ ஆனா இந்த போட்டோல இருக்கிற முகம் எனக்கு புதுமுகமா தெரியுது உங்க எல்லாருக்கும் ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்ல போறேன் கவனமா கேட்டுக்குங்க டாம் ஆல்டர்ங்கிறவன் ஏர் இந்தியா பிளைட்ல பாம்பேக்கு வர போறான் பாம்பேக்கு வந்த உடனே இம்மிடியட்டா அவன் டெல்லி வந்து சேர போறான் அவன் டெல்லிக்கு புறப்படுறதுக்கு முன்னால என்ன செஞ்சிருக்கான் தெரியுமா தாம் பேர்லயே ஒரு ஏர் பார்சல கார்கோ மூலமா டெல்லிக்கு அனுப்பிச்சிருக்கான் தான் டெல்லி போய் சேர்ந்த உடனே அந்த ஏர் பார்சல வாங்கி டாம் ஆல்டர் உடனே அடுத்த பிளைட்ல கல்கத்தா போய் சேருவான் இங்கதான் நீங்க ஒரு முக்கியமான விஷயத்தை கவனிக்க டாம் ஆல்டர் அன்னைக்கே அந்த ஏர் பார்சலை எடுத்துக்கிட்டு சிங்கப்பூருக்கு புறப்படுறதுக்கு டிக்கெட் புக் பண்ணி வச்சிருக்கான் அவன் அந்த ஏர் பார்சலை எடுத்துக்கிட்டு ஏர்போர்ட்ல இருந்து டாக்ஸில ஹார்பருக்கு போய் சேர்றதுக்குள்ள அவன் கையில இருக்கிற ஏர் பார்சலை நாம எப்படியாவது கைப்பற்றிடணும் ஹார்பருக்கு போற ரோடு ஜன நெருக்கடியான ரோடு அதுவும் இல்லாம அவனுக்கு தெரியாம அந்த பார்சல் நம்ம கைக்கு வரணும் போலீஸுக்கு எந்த விதமான தடையும் கிடைக்கக்கூடாது அப்படின்னா ஒரு பிட் பாக்கெட் வச்சு தான் அந்த காரியத்தை சாதிக்கணும் கரெக்ட் நம்ம பிக் பாஸோட ஐடியாவும் அதுதான் இப்ப நமக்கு தேவை ஒரு திறமையுள்ள பிக் பாக்கெட் யாரது மரியா 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 எல்லாரும் மரியா மரியான்னு சொல்றீங்களே மரியா என்ன அவ்வளவு பெரிய திறமசாலியா உஷாரா கவனி யாரையோ பார்த்துட்டான் இடிஞ்சிட்டான் சாரி உங்க பாக்கெட்ல பரிசு வச்சிருந்தீங்களா ஆமா பாருங்க ஐயோ பச்சைக்காரமே பச்சைக்காரமே மாயமா மறைஞ்சிட்டாளே அதோ ஓட நீ இந்த பக்கம் போய் மடக்கு நான் இப்படி வர்றேன் இது ஜென்ஸ் பாத்ரூம் தானே அப்ப நீ என்ன பண்றீங்க போலீஸா மரியாதையா வெளியே வா உன்னை பிடிக்காம இந்த இடத்தை விட்டு போக மாட்டேன் என்னையா கைய பிடிக்கிற ஒரு பிப்பாக்கெட் அடிக்கிற பொண்ணு உள்ள போனா அவன் நினைச்சு உன் கைய பிடிச்சிட்டேன் மன்னிச்சுக்கோமா ஏமா உள்ள வேற யாராவது யாரும் இல்ல யாரும் இல்லையா இதுக்குள்ளான போனா Thank you. This is not. Constable. Yes, sir. Why is it not? Na paachi, sir. Service is not. 20 varsham. Hey! Solli vekkama illa. After all, or lady pickpocket, avala pidikka mudiyala ungala. Enna duty paakra nee? Poi avaliya. Within 24 hours, avala spot la kondu vandha nirthana illaya paar. Ungala ennala seat la ukkara mudiyala. Odambella padaikkudu. Veliya po. Namma doctor. Yara irundha namakkenna? Tholila drovum panna kudad. Varen. Driver, you meter duplicate original. Original, sir. One to par. You will add compare. Umpadruan Apatita, sir. Yena, sir. Now, you think one dollar, Umberba, Agony, Umberba, Apatita, sir. Sir, you reckon I'm a meter yarn, Portula Gadi. What if Sunday, Mana, I get it to lick? Yangan, where a tax elevator? You have a difference on the Pakala. The tax driver, Satima, in a woman till Aramata. Ama, and Varana, Manti, water metropolis. Yo, you now put the bit of Talamana Terriya. Shoot the Kodavera. You pow, Doctor Nalla Matikare, Motati Archamo. Balance the care, good the capatita. Padaria, Terenjapunara. Yo, Padaria now. Sumania Terenjapunara. Yo, Padaria. Yo, Padaria. Hi, Doctor. Oh, hello. One little summa. Yeah, wait for that. பெரியமனுஷ டாக்டர் வந்து பணத்தை கட்டா பணத்தை தொலைச்சிட்டேன்னு சொல்றாருமா அப்படி இல்ல சொல்ல கூடாது பெரிய மனுஷ பெரிய டாக்டர் பெண்ணா நான் கொடுத்துட்டு போறேன் வேண்டாங்க வேண்டாங்க உங்க மானம் போச்சுனா ஏன் மானம் போற மாதிரி உங்களுக்கு எதுக்கு வேணும் சார் வேண்டாங்க நோ ட்ரபிள் தி ட்ரீட்மென்ட் பண்ண நான் உங்களுக்கு சரணமே இத பாருங்க உங்க ஃபீஸ் பணத்துல வேணா நான் வாங்கிக்கிறேன் உங்க பணம் எப்படி வேணா வச்சிங்க थैंक यू थैंक यू थैंक यू மா இவளா ஒரு டாக்டர் எப்படிதான் டாக்டர் நாங்கள ஒண்ணும் டாக்டர் முட்டாளா இருக்கலாம் போலீஸ் டிபார்ட்மென்ட் முட்டாளா இருக்க முடியாது மரியாதையா போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்துடு இல்ல கைய கால கட்டி தூக்கி போய்டுவேன் அப்படினா ஹாய் தப்புடா இந்த மாதிரி வேலை எல்லாம் என்கிட்ட வெச்சுக்காத வேற என்கிட்டயாவது வெச்சுக்கோ சார் நான் வந்து பிக் பாக்கெட் அடிச்சது என்னமோ உண்மைதான் சார் ஆனா அந்த பணத்தை எல்லாம் திருப்பி கொடுத்துட்டேனே திருப்பி கொடுத்ததுக்காக உன்னை அரெஸ்ட் பண்ணல பிக் பாக்கெட் அடிச்சே அதுக்காக அரெஸ்ட் பண்ண வந்திருக்கேன் அது வந்து ஓனர்டா மன்னிப்புண்ட அதெல்லாம் கோர்ட்ல பேசிக்கோ அப்படியே சரி ஐ யூ ரஸ்ட் என்ன மரியா என்னாச்சு போலீஸ் ஓடி வர போலீஸ் வருது உள்ள போ ஏகே வேந்திரே மரியா வந்தாளா இல்லங்க நிஜமா சொல்லு சத்தியமா வரல சத்தியம் உங்களுக்கு சக்கரை பொங்கலாச்சே எத்தனை தடவை சத்தியம் வெச்சிருக்க நீ அவளுக்கு எல்லாரும் சப்போர்ட் பண்றீங்களா சப்போர்ட்டா பழ மாதிரி நசிக்கிடுவேன் ஆ சின்ன பசங்கள கேட்டாதான் உண்மையை சொல்லுவாங்க இவனை கேப்போம் மரியா இந்த பக்கம் வந்தாளா இல்ல நிஜமா நிஜமா உன்னை நம்பலாமா நம்பலாம் அப்ப வேற ஏரியாவுக்கு ஜம்ப் பண்ண வேண்டியதுதான் ஒண்ணு கொடு தேங்க்ஸ் கண்ணா மரியா மரியா இன்ஸ்பெக்டர் இந்த பக்கமா போறாரு நீ நேரா வீட்டுக்கு போ அங்கிள் எஸ் அங்கிள் இத பாருங்க My God, என்ன மா இன்னைக்கு இவ்வளவு மாசம் ஆரம்பமாச்சே 10 தேதி வரைக்கும் கலெக்ஷன் பிரமாதமா இருக்கும் அங்கிள் நாட் பேட் டாக்டர் உங்களுக்கு நல்லாவே ட்ரீட் பண்ணிருக்காரே ஆமாமா அவருக்கு கொஞ்சம் பணம் கொடுக்கணும் நீங்க வேற குடுத்துறாதீங்க. நான் ஏற்கனவே கொடுத்தாச்சு. எப்போ எப்படி கொடுத்த? அவர் பர்ஸ் அடிச்சு அவர்ட்டே கொடுத்தேன். என்னமா நீ நம்ம டாக்டர்ட்டே போய் இப்படி செய்திருக்கறியே? ஆமா, அவர் கொல்ல அடிக்கலையா? ஆ, சிரிச்சது போதும். அங்கிள், நீங்க வர வர ஒழுங்கா டானிக் மாத்திரை எல்லாம் சாப்பிடுறதே இல்ல. சாப்பாடு சரியா சாப்பிடுறது இல்ல. உங்க ஹெல்த் தான் எனக்கு முக்கியம் தெரியுமா? உனக்கு தான் என் பேர்ல எவ்வளவு பாசம். நான் உனக்கு கடுகளவு தான் செய்தேன். நீ எனக்கு கடலளவு செய்துட்டம்மா. அர்த்தம் இல்லாம பேசாதீங்க. நீங்க இல்லனா எனக்கு எங்க இவ்வளவு துணிச்சல் வந்திருக்கும்? துணிச்சல் சொல்லிட்டேனே தவிர நீ வெளியே இருக்கிற ஒவ்வொரு நிமிஷமும் உனக்கு எந்த ஆபத்து வந்துருமோன்னு கிடந்து நான் தவிச்சுக்கிட்டு இருக்கேன் தெரியுமா? அங்கிள், ஆபத்தே இல்லாம அவஸ்தைப்பட்டுக்கிட்டு ரொம்ப நாள் வாழறத விட துணிச்சலோட வசதியா கொஞ்ச நாள் வாழ்ந்தாவே போதும். தட்ஸ் மை மரியா. சார், என்னையா மரியாதை லாக்கப்ல போடவன் கிண்டலா? சீட்டை கீழ்ச்சி வேற எங்கேயாவது போட்டுடுவ. ஜாக்கிரதை, பிடிச்சிட்டு வரேன்னு வேகமா போனீங்க. அவளையும் பிடிக்கிறேன், உன்னையும் பிடிக்கிறேன். இவராலே பிடிக்க முடியல, நம்ம மேல ஏற ஏறன்னு ஏறாரு. அங்க என்னையா முனமுனப்பு? ஒண்ணு இல்ல சார். எங்க பாச பத்தி கேள்விப்பட்டிருப்பேன்னு நினைக்கிறேன். எங்களை பத்தி தெரிஞ்சுக்காம எங்க ஏரியால வந்து ஓ வேலைய காமிச்சிருக்க. No area for Maria. அப்படியா? எங்க ஏரியாவுக்குள்ள வந்தவங்கள நாங்க சும்மா விடுறதில்ல. அதுக்கு என்ன செய்ய போற? நீ செஞ்ச தப்ப மன்னிச்சுட்டு உன்னை எங்க கூட்டத்துல சேர்த்துக்கலாம்னு நினைக்கிறோம். யாரோட நிழல்லையும் இருக்க நான் விரும்பல. எங்களை எதிர்த்தா என்ன நடக்கும் தெரியுமா? I don't care. நீ நம்ம கூட்டத்தில் இருக்கிறதுக்கே லாயக்கு இல்ல. ஷமா, இவனுக்கு என்ன தண்டனை கொடுக்கணுமோ நீயே டிசைட் பண்ணு. நான் உனக்கு இன்னும் 24 மணி நேரம் டைம் தரேன். அதுக்குள்ள அவளை என்கிட்ட கொண்டு வந்து சேர்க்கல அவ விட்டு வச்ச இன்னொரு கண்டையும் தோண்டிடுவேன். Beautiful. என்ன விசேஷம் இன்னைக்கு? இன்னைக்கு ஹோட்டல் தி ஹெவன்ல ஒரு விஐபி மேரேஜ் ரிசப்ஷன். அதுக்காக தான் மேடம் போயிட்டு இருக்காங்க. அது பெரிய ஹோட்டலா சே? ஆ, அதுக்கு தான் இந்த காஸ்ட்லி Dress. அது ஒண்ணே ரென்வே பண்ணது. ஓ, அங்கிள். நம்ம தான் இன்விடேஷனே இல்லாம பெரிய மனசோட ஆஜராயிடுவோமே. என்ன இன்வைட் பண்ணது எந்த விஐபியும் இல்ல. ஒரு விஐபியோட வைர நெக்லஸ். மரியா. அங்கிள், 3 நாளைக்கு முன்னாடி நான் ஒரு ஹேண்ட்பேக்கை தள்ளிட்டு வந்தனே. அந்த ஹேண்ட்பேக் சொந்தக்காரி கழுத்துல ஒரு beautiful diamond necklace. அது என் கண்ணை உறுத்திக்கிட்டே இருந்தது. எப்படிடா அடிக்கிறதுன்னு ஒரே குழப்பம். அந்த ஹேண்ட்பேக்குள்ள ஒரு இன்விடேஷன். ஹோட்டல் தி ஹெவன்க்கு நெக்லஸ் வருது. நீ கட்டாயம் அங்க போகுதுன்னு சொல்லிச்சு. Wish me all the best. Thank you. Hey, ஓ ஹேண்ட்பேக் எங்க? அங்கிள், திடீர்னு ஏதாவது செக்கிங் நடந்தா மாட்டிக்குவேன். See you with a necklace. Hello. வணக்கம். வணக்கம்மா, வணக்கம். யாரம்மா அது? ஹோம் செக்ரட்டரி. அப்படியா? வணக்கங்க. வாங்க வாங்க, உள்ள வாங்க. வச்சுக்கோங்க. Excuse me. Hello. Glad to meet you. Hello. Hi. See you later. Baby. Baby, baby. You're an elegant baby. யார் நீங்க? போடி. வில்மரிஸ் காலேஜ்ல. நம்ம 2 பேரும் ஒண்ணா படிச்சல? நான் காலேஜ்லயே படிக்கலையே. அது வந்து உன்ன மாதிரியே, ஐம் சாரி, உங்கள மாதிரியே அப்படியே டிட்டோ ஒருத்தர் என்னோட படிச்சா. அதான் பரவாயில்ல. யாருடி இது? எனக்கே தெரியல. யாரும் இங்க இருந்து மூவ் பண்ணக்கூடாது. அப்படியே இருங்க. இந்த வேலையெல்லாம் என்கிட்ட வச்சுக்காத. பி கேர்ஃபுல். எத்தனை நாளைக்கு தான் நீ என்னை ஏமாற்ற முடியும்? என்னுடைய நீண்ட நாள் ஆசை இன்னைக்கு நிறைவேற போகுது. கான்ஸ்டேபிள், லேடி கான்ஸ்டேபிள் விட்டு இந்த பொண்ணை செக் பண்ண சொல்லு. ஒண்ணுமில்ல சார். வந்துட்டாங்க. நான் சப்ளைக்கு போறேன். நீ போலீஸ் கிட்டே தப்பலாம், ஆனா எங்க கிட்ட தப்பிக்கவே முடியாது. ஏற்கனவே ஒரு கண்ணுல கட்டு மறந்துட்டியா? அவ்வளவு திபரா உனக்கு? உனக்கு ஒரு முடிவு கட்டுறான். என்ன உங்களுக்கு பொம்பளை கிட்ட தகராறு? அசிங்கமா இல்ல? It's Sir, that is the main reason. Oh, sir, now a pickpocket, you asked to Punga, a pretty woman, not even the Ripa. Ilea, yeah, Nigel and Yarking. What a department of the aircraft, Nangana Tania Transport Aircraft. Sir, Oval, yeah, Coronation Darbarle, Aya Pera Soli, Midamona Sakara Porto, Oval Wine one and Adana, the character duty upon Ovala Mukio. Sir, Oval. Hello. Hello. இங்க ஒரு பேரர் இருந்தாரே இருக்காரா பேரரா பேர் பேரே தெரியாது எந்த ஊர் தெரியாது என்னம்மா பேரும் தெரியாம ஊரும் தெரியாம திருப்பதியில போய் மொட்டைய தேடற மாதிரி இருக்கு ஆமா என்ன விஷயம் அது வந்து சார் அன்னைக்கு அந்த கராட்டால lost my handbag அந்த பேரர் கூட இதே கலர் யூனிஃபார்ம்ல போட்டுட்டாரு ஓ அந்த பேரரா அவன தான் நாங்கள தேடிக்கிட்டு இருக்கோம் அவனால இந்த ஹோட்டலுக்கு 1000 ரூபாய் நஷ்டம் ஆயிடுச்சு அவன் மேல கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்கான் போலீஸ் தேடிக்கிட்டு இருக்கு இன்ஸ்பெக்டர் இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்துடுவாரு இன்ஸ்பெக்டர் நீங்களே இருந்து கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு போங்க nothing inside the bag thank you bye போலீஸ்ல நாரங்கிட்ட நாரத்தலல நம்மளால இந்த ஆளுக்கு வேலை வேற போயிடுச்சே எங்க போய் தொலைஞ்சானோ என்னவோ பாவ் உன்னால பட்டியா இருப்பானோ மூளை இருக்கா என்னது மூளையா உனக்கு இல்லையா ஃப்ரை ஃப்ரை பார்சலா இங்க சாப்பிடறதுக்கு சாப்பிடுக்கா இன்னுமா ஓ என்ன நீ பில்லு கொடுக்க போற என்ன சும்மா கொடுக்குற மாதிரி கேக்குறியா இப்ப கொண்டாயா போ உன்னை எங்க எல்லாம் தேடுறது மூணு நாளா பட்னியா இருப்ப நினைச்சா பெரிய ஹோட்டல்ல இருந்து வெளியே வரையா சும்மா வேலை கேட்டு போலான்னு வந்தேன் கொடுக்க மாட்டேன்டா சரி சம்பளம் கொடுக்கலன்னா பரவாயில்ல சாப்பாடாவது போடியாம கேட்டேன் ஏய் போய் சொல்லாத பாக்கு போட்டிருக்கியே பாத்தியா நான் மூக்கு பிடிக்க சாப்பிட்டு பாக்கு போட்டிருக்கேன் நீ என்ன நினைக்கிறல்ல இந்த மாதிரி எல்லாருமே நினைக்கணும்ன்றதுக்காக தான் பாக்க உனக்கு தெரியுமா நான் பட்னியோட 3 நாளா கேரிங் கேரிங்கா சரியான பைத்தியக்காரனா இருக்கியே ஏன் அப்படி சொல்ற இத விட்டு சாப்பிட்டுக்க வேண்டாம் அது எப்படி ஓப்பர்ல நாவுக்க முடியுமா ஒரு நியாயம் வேணா இந்த நான் தயா உன்னை சரியா புரிஞ்சுக்கல சரி இப்ப புரிஞ்சிட்டா சார் தான் வரட்டுமா யோ வா எங்க சாப்பிடுறதுக்கு மூணு நாளா பட்டினியா இருக்கல்ல வெக்கப்படாத வா வா கம் ஆன் இதோ வர யாரோ பசி நேரத்துல சாப்பிட்டுருக்காங்க, அதுக்காக அவங்களை இப்படிலாம் திட்டக்கூடாது. யாரையுமே இந்த மாதிரி மனசு புண்படுற மாதிரி பேசக்கூடாது, எனக்கு அதெல்லாம் பிடிக்காது. ஹலோ கொஞ்சம் கிளீன் பண்ணு. ஏய் தலை வலிக்குதா? பசிதான். ஹலோ சார், சீக்கிரம் போய் ஒரு 36 பூரி எடுத்துட்டு வாங்க. 36 பூரி இவருக்கா? இவருக்குதான், 3 நாளா பட்னி. இப்பதான் 5 கோழி. ஆமா, 5 நிமிஷத்துல 6 கோழி பண்ணுவேன்னு சொல்லி வேலை கேட்டேன், கொடுக்க மாட்டேன்ட்டாங்க. போப்பா போப்பா, கவலைப்படாதீங்க, இப்ப வந்துரும். அது என்ன 36 பூரி ஒரு கணக்கு? ஒரு நாளைக்கு ஆவரேஜ் 12. இப்ப 3 நாளைக்கு 12 × 3 36, கரெக்டா? கணக்குற புள்ளிதான். இந்த பாரு, 3 நாளா நான் சாப்பிடலையா, அதனால வயரெல்லாம் அப்படியே சுருங்கி போச்சு. இந்த 3 பூரி மாத்திரம் சாப்பிட்டு அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். 36 சாப்பிடணும், அப்பதான் பழைய படிக்கு வரும். என்னது தட்டில் வச்சு கொண்டாடு பார்த்தேன், முடியல சார், அதனால சாம்பார்தான் கொண்டு வச்சேன். வேற ஒரு 12 தோசை. 12 தோசையா? அப்போ 24 இட்லி. ஓகே, கொண்டாந்துறேன். பாவி, ஐயோ எனக்கு ஒரே அவமானமா இருக்கு. என்ன அவமானம்? நம்ம வயசுக்கு நம்ம சாப்பிடுறோம், பேசாம அது பின்னாடி ஒளிஞ்சிட்டு சாப்பிடுங்க. ஒரு சின்ன அபிப்பிராயம், ஒன்னாலதான் எனக்கு வேலை போச்சு, அதனால இந்த பூரி எல்லாம் எடுத்துக்கிட்டு போய் வியாபாரம் பண்ணி பாய்ச்சுக்கிறேன்னு. நோ, நீங்க சாப்பிடுறத நான் பார்த்து ரசிக்கணும். சாப்பிடுங்க. கை கழுவிட்டு வந்துட்டுமா? எனக்கு இப்படி துரோகம் பண்றா? உனக்கு நான் என்ன பண்ணேன்? நான் என்ன செஞ்சேன்? சரிங்களா? போதுக்கு அட்வான்ஸ் நல்லா தொழில காட்டு, நல்லா பண்ணா மேல போட்டு தரேன். சரி சார். சரி, என் மேல என்ன உனக்கு இவ்வளவு அக்கறை? என்னாலதான் உன் வேலை போச்சு. அடுத்த வேலை கிடைக்கிற வரைக்கும் சாப்பாடெல்லாம் என் பொறுப்பு. சாப்பிடு. உன் மேல நான் இவ்வளவு அன்பு வச்சிருக்கேன். உன் பேர் எனக்கு சொன்னியா? பேரு மகுவா. தண்ணி ஒரே ஏறினதுல ரகு பகு ஆயிடுச்சு. இனிமே கிளாஸ்ல கட்டுப்படியாக தண்ணியை ஜாக்கிலே கொண்டு வந்துட்டேன். மேடம், உங்களுக்கு போன் வந்திருக்கு, ரிசப்ஷன்ல வந்துட்டா. எனக்கா போனா? இங்கயா? ஆமா, அவங்க உங்க ட்ரெஸ் சொல்றாங்க, உங்க ஹேர் ஸ்டைல் சொல்றாங்க. யாரா தெரிஞ்சவங்களா தான் இருக்கும், போய் என்னன்னு கேட்டுப்பா. நல்ல செய்தி சொன்னாலும் சொல்லுவாங்க. போ, வெக்கப்படாம சாப்பிடணும். எனக்கு என்ன வெக்கம்? தலைக்கு மேல போயிடுச்சு ஜானன் தான் மோளம் பண்ண. யோ, அங்க போனே வரலங்கறாங்க. அங்க இல்லம்மா, இங்க. அங்கயா? உங்களுக்கு இல்லம்மா, வேற இன்னொருத்தருக்கு. சாரிம்மா, பேசிட்டாங்க. சரிப்பா. அதுக்குள்ள சாப்பிட்டியா? பூரியா சாப்பிட்டு பூரிச்சு போயிட்டேன். ஆமா, மசாலா அப்படியே வச்சிருக்கேன். அது மசாலா சாப்பிட்டா எனக்கு ஒரு மாதிரி ஆயிடும், அதனால பூரி மாத்திரம் சாப்பிட்டேன். வேற இட்லி இன்னும் மாவே ரெடி ஆன, இப்பதான் வேற வந்து சொல்லிட்டு போனா. வேற ஏதாவது சாப்பிட்றியா? இதுக்கு மேல போட்டா எல்லாம் வெளியே வந்துடும். போதும். பில் பில். எனக்கு ஒரே பொறாமையா இருக்குங்க. என்ன பார்த்தா? இந்த ஒட்டகத்தை பார்த்தா? பாருங்க, அது ஒரு வேலைக்கு சாப்பிட்டுட்டு 7 நாளைக்கு அட்ஜஸ்ட் பண்ணுது. அந்த மாதிரி அமைப்பெல்லாம் அதுக்கு இருக்கு. என்ன பாருங்க, ஒரு நாளைக்கு 3 வேளை சாப்பிட வேண்டியதா இருக்கு. இந்த வேலை அட்ஜஸ்ட் ஆயிடுச்சு, அடுத்தபடி எங்க அளவுக்கு போறானோ. அதான் சொன்னேன்ல, அடுத்த வேலை கிடைக்கிற வரைக்கும் உன் சாப்பாடு பொறுப்பு என்னோடது. அது நீயா சொல்ற? ஆண்டவன் சொல்ல வைக்கிறான். நாளைக்கு எங்க மீட் பண்ணலாம்? உனக்கு எப்ப வசதியோ அப்ப. எங்க ஆண்டிக்கு மாடம் அடி எனக்கு ஆத்தாங்கற. கரெக்டா சாயங்காலம் 5 மணிக்கு வந்துருங்க. அது வரைக்கும் தான் இதெல்லாம் தாங்கும். சரி, 5 மணிக்கு. சாப்பாடு எல்லாம் போட்டேன், செலவுக்கு பணம் கொடுக்க மறந்துட்டேன். என்ன ஒரு மாதிரி பாக்குது? உள்ள இருக்கிற பூரிய கண்டுபிடிச்சிருச்சா? பைரவா, காட்டி கொடுத்துறாதப்பா. இது இது எனக்கா? ஏன் ஒரு மாதிரி பாக்குது? இன்னமும் மாதிரி பாக்குது. நீங்க போங்க, நான் 5 மணிக்கு வந்துடுறேன். போயிடுங்க, நான் நீங்க போயிடுங்க. இது என்னமோ பாக்குது. ஐயோ ஐயோ வாலாட்டது என்ன உனக்கு இது என்ன பார்த்தா வசதியான விட்டு பிள்ளை மாதிரி இருக்கு நல்ல வேளை நடுத்தருவில் வச்சு மானத்தை வாங்காம இருந்தா காணும் அடக்கடவுளே சோத்த வேற போட்டு 10 ரூபா கையில கொடுத்து ஊசிக்கு வேற செலவு வச்சிருவான் போல இருக்க பரேனே ஹே உனக்கு ஒண்ணு ஆகலையே எல்லாம் ஒண்ணு ஆகல அப்படி தரத்துச்சு தரத்துச்சு பாசத்தெல்லாம் அப்படியே கொட்டின பருவா போட்டு விட்டுருச்சு நாளைக்கு மறந்துடாத ஆ 304 ஐயா கோவல் கொண்டா எத்த this is murder file sir this is criminal file sir என்ன அது ரெகுலேட்டர்ல சுவிட்ச் தொட்டா சுவிட்ச் சுத்த மாட்டேங்குது ரெகுலேட்டரே சுத்துது சார் ஏன் அப்படி ரெகுலேட்டர் சுத்துது ஆனா ஃபேன் சுத்த மாட்டேங்குது சார் டிபார்ட்மென்ட்ல எல்லாமே டெண்டர் விட்டுறாங்களா சார் கான்ட்ராக்ட் காரங்க எல்லாமே கண்டமா கொடுத்துறாங்க சார் தட் இஸ் தி மெயின் ரீசன் சார் தட் இஸ் தி மெயின் ரீசன் சார் என்ன யார கைய கைய ஏறிட்டற என்னது லீவ் லெட்டர் சார் எதுக்கு லீவ் எனக்கு கல்யாணம் சார் கல்யாணத்துக்காக லீவா ஏயா கல்யாணத்தை ஹாலிடேஸ்ல வச்சுக்க கூடாது இந்த நாட்லயே working days ஓட holidays தாயா ஜாஸ்தி பொங்கல்ல வெச்சுக்க பொங்கல் எனக்கு பிடிக்காது சார் பிரியாணி தான் ரொம்ப லைக்கிங் தீபாவளி அது போயிடுச்சே பட்டாசுலாம் வெச்சிட்டாங்களே சார் கிறிஸ்மஸ் கிறிஸ்மஸ்க்கும் யூசுப் கானுக்கும் என்ன சார் சம்பந்தம் ரம்ஜான்ல வெச்சுக்க சார் ரம்ஜான் நோன்பு எச்சே கூட உள்ள முழுங்க முடியாது கல்யாணம் எப்படி அப்ப அடுத்த வருஷம் வெச்சுக்க அவ்வளவு நாள் தாங்காது சார் ஏயா கல்யாணத்துக்கு அவசரமா நாட்ல பாப்புலேஷன் ஜாஸ்தி ஆயிடுச்சு நீ கல்யாணம் பண்ணிக்கலன்னா என்ன 7 புள்ள பெத்ததனால நீங்க சொல்றீங்க இன்னும் நான் பார்க்கவே இல்லையே ஆல் ரைட் 2 நாள் லீவ் கிராண்ட் பண்றேன் 2 நாளா சார் முகத்துல மல்லிப்பூவை மூடி குதிரை மேல ஏத்தி ஊர்வலமா கொண்டு போய் வீட்டுக்கு முன்னால நிறுத்தி மல்லிப்பூவை ரிமூவ் பண்ணாங்கன்னா மூச்சு விடுறதுக்கே 3 நாள் ஆகும் கல்யாணம் முடிஞ்சு இத்தியாதி இத்தியாதி எல்லாம் இருக்கு 2 நாள் லீவ் எப்படி சார் பத்தோம் கல்யாணத்தை இப்ப வெச்சுக்க இத்தியாதி இத்தியாதி அடுத்த வருஷம் வெச்சுக்க இத்தியாதிக்காக தான் கல்யாணமே சார் யோ இத்தியாதி இப்ப வெச்சுக்க கல்யாணம் அடுத்த வருஷம் வெச்சுக்க யூசுப் கான் ஹேப்பி பர்த்டே டு யூ மரியா Happy birthday to Maria. Many happy returns of the day. எனக்கு பிறந்த நாளா? உங்களுக்கு எப்படி தெரியும்? சொந்த மகளுடைய பிறந்த நாள் பெத்த அப்பனுக்கு தெரியாமல போய்டும். அங்கிள். நான் அங்கிள் இல்லம்மா. உன்னுடைய தகப்பனார். என்ன சொல்றீங்க? மரியா. மனுஷன் தான் சாகறான். சத்தியம் சாகறதில்ல. 10 வருஷத்துக்கு முந்தி எரிஞ்சு சாம்பலா போனாலே உங்க அம்மா அவதாம்மா என்னுடைய மனைவி அப்ப நான் ஏழை அவளுக்கு என்னால புருஷனா தான் இருக்க முடிஞ்சது ஆனா அவளுடைய ஆடம்பர தேவைகளை என்னால பூர்த்தி செய்ய முடியல அந்த தேவைகளுக்காக என்ன தனியா விட்டுட்டு கை குழந்தையா இருந்த ஒன்னையை தூக்கிக்கிட்டு உங்க அம்மா யாரோ ஒரு பணக்காரனோட ஓடி போயிட்டா அந்த பாவி தான் அவளை அனுபவிச்சது மட்டும் போதாது தன்னுடைய நண்பர்களும் அனுபவிக்கணும்னு அவளை பேர பேசினா உங்க அம்மா முடியாது முடியாதுன்னு கதறிட்டு இந்த நேரத்துல நான் அங்க போய் சேர்ந்தேன் ஆத்திரத்துல அந்த சண்டாளன் அப்படியே கழுத்து கொண்டுட்டேன் நண்பர்கள்லாம் சேர்ந்து என்ன அடிச்சாங்க பூட்ஸ் காலால மிதிச்சாங்க அப்ப கிடைச்ச பரிசுதாம்மா இந்த கூலு இந்த கொடூரம் அதுக்கப்புறம் ஜெயிலுக்கு போனேன் ஜெயில தண்டனை முடிச்சுட்டு வந்த போது அநாகரவாத நிலைமையில ஒன்ன நான் பார்த்தேன் மனுஷன் தான் உங்க அம்மா செத்துட்டா சுடுமா? ஏற்கனவே எல்லாரும் என் உள்ளத்தை சுட்டு பொசிக்கிட்டாங்க. இப்ப நீ என் உடம்பையும் சுட்டு பொசிக்கிடமா? நான் யாருன்னு எனக்கே தெரியாது. இந்த நியாயம் கெட்ட உலகம் என்னை ஜெயிலுக்குள்ள தள்ளிடுச்சு. எல்லாரும் இந்த முகத்தை பார்த்து குருவி அசிங்கமா இருக்கிறா. இருக்கின்றதுனால நீயும் என்ன வெறுக்கிறியம்மா? இதையே இவ்வளவு நாளா என்கிட்ட சொல்லல? ஏற்கனவே உனக்கு உன் தகப்பன் மேல வெறுப்பு. நான் உனக்கு அப்பா மாதிரி இருக்கேன்ல, அப்பான்னே கூப்பிடு. ஏமா அப்பா என்ன உனக்கு பிடிக்காதா? அப்பாவா? அப்பா கொண்டாட்டி பிள்ளைங்க மக்கள் இல்லாதவனுக்கு பேரு அப்பாவா? அந்த பேரு கேட்டாலே பத்திக்கிட்டு வருது. நான் வேற ஜெயிலுக்கு போயிட்டு வந்துவேன். உண்மையை சொல்லி நீ என்ன வெறுத்து ஒதுக்கி தள்ளிட்டு ஓடிட்டா, அதனால தான் சொல்றேன். இப்ப மட்டும் எப்படி திடீர்னு சொல்லணும்னு தோணுச்சு? பயம், மரண பயம். நான் சீக்கிரம் செத்துருவேன்னு என் மனசுல போட ஆரம்பிச்சு. அது மட்டும் இல்ல, இன்னைக்கு உனக்கு பிறந்த நாள். நான் சொல்ற உண்மையை புரிஞ்சுக்கிற பக்குவம் உனக்கு வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். மரியா, பெத்த பெண்ணுகிட்ட சத்தியத்தை சொல்லிடுன்னு என் மனசு கடந்து துடிச்சு. அவளை பத்தி தப்பா எதுவும் பேசாத. அவ ஒரு வெகுளி, விதி அவளை ஒரு பொம்மையா வச்சு விளையாடிச்சு, அவ்வளவுதான். பெருந்தன்மை அதுக்கு மண்ணா கட்டியா. அம்மாவை உயிருக்கு உயிரா நேசிச்சம்மா, இப்பவும் நேசிக்கிறேன். ஒருத்தர் மேல உண்மையான அன்போ காதலோ நமக்கு வாழ்க்கையில ஒரே உருவமா ஏற்படும். அதை நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னா அந்த திருப்தியிலேயே வாழ்ந்து முடிச்சிடலாம். காதலுக்கு தப்பு, தகராறு, அசிங்கமானம் இதெல்லாம் கிடையாது. காதல்ன்றது அவ்வளவு பெரிய மகத்தான சக்தி. மரியா, my darling, மரியா, my darling. மலர்ந்த பூ போன்ற மென்மை, பறவை போலோடும் பெண்மை. மலர்ந்த பூ போன்ற மென்மை, பறவை போலோடும் பெண்மை. மரியா, my darling. மலரும் கல்லாக கூடும், மழையும் வெயிலாக மாறும், அனலும் புனலாக ஆகும், குணமும் அது போல மாறும். மலரும் கல்லாக கூடும், மழையும் வெயிலாக மாறும், அனலும் புனலாக ஆகும், குணமும் அது போல மாறும். இந்த மாற்றங்கள் யார் செய்த வேலை? இவை தெய்வங்கள் செய்கின்ற வேலை. my darling, மலர்ந்த பூ போன்ற மென்மை, பறவை போலோடும் பெண்மை. மலர்ந்த பூ போன்ற மென்மை, பறவை போலோடும் பெண்மை. மரியா, my darling. வைரங்கள் அங்கு ஒளிவிடும், நல்ல மணிகளும் இங்கு மறைந்திடும், ஏற்றம் நடந்திடும், மாற்றந்திடும், அந்த இறைவன் எழுதும் கோடுகள். வைரங்கள் அங்கு ஒளிவிடும், நல்ல மணிகளும் இங்கு மறைந்திடும், ஏற்றம் நடந்திடும், மாற்றம் திறந்திடும், அந்த இறைவன் எழுதும் கோடுகள். அந்த வான் கூட கடலோடு சேரும், இந்த கடல் கூட கரை மீது ஏறும். மரியா மை டார்லிங், உலகை நீ காண பயந்து மறைந்து நீ வாழ்ந்த சரியா? புதுமை பெண்ணாக எழுந்து விரைந்து வர வேண்டும் மரியா. இல்லின் வாதாயம் கேள்வி, இதை மாற்றாமல் முடியாது தேவி. மரியா மடா போன்ற மென்மை, பறவை போலோடும் பெண்மை, மலர்ந்த பூ போன்ற மென்மை, பறவை போலோடும் பெண்மை. மரியா மடாரி. எப்படி மரியா மை டார்லிங்? யார கேட்டு பாடுன? யாரும் கேட்க மாட்டாங்கன்னு நினைச்சு பாடிட்டேன். எப்படி என் பேரை யூஸ் பண்ணலாம்? அது பல்லவியில சரியா வர வேண்டியது மரியா வந்துருச்சு. தப்புக்கு என்ன தண்டனை தெரியுமா? ஆயுள் தண்டனை. காலம் பூராவும் மரியாவை லவ் பண்ணலாம். கடல் தண்ணி உப்பு கறிக்காம வாந்தி வரும். காலை விடு. எனக்கு தண்ணியே கூடாதுன்னு டாக்டர் சொல்லியிருக்காரு. நீ விடு. கடவுளே, பயங்கரமா சண்டை எல்லாம் போடுறீங்க. தண்ணியை கட்டாயம் எப்படி நடக்கிறீங்க? வாங்க, இப்படி ஒரு கோழையா இருப்பீங்க நான் எதிர்பார்க்கவே இல்லை. நீச்சல் தெரியலன்னா கோழையா? ஆமா, சொன்னாலும் சொல்லிட்டு நீங்க கோழைதான். சரி, நானே ஒரு கொலகாரனா இருந்தேன். கொலகாரனா? அங்க பாருங்க, கையில எறும்பு போறது கூட தெரியல, பெரிய கொலகாரன். பூஞ்சை பாரு. உன்ன மாதிரி பாவிய போய் அப்பாவின்னு சொல்லிட்டு போறாள் அவன். பாவம், அந்த பொண்ணு உன்னை காதலிக்கிறா. அவ வாழ்க்கையை வீணடிக்காம நீ கொலகாரன் கொலகாரங்கிறத சொல்ல வேண்டாம். இதெல்லாம் எங்க கொண்டு போய் விட போதோ? Hi, Happy New Year. Hello. Hi, sweetie. Hi, uncle. Happy New Year. Wish you the same. It's for me. Okay, thank you, thank you, thank you. empty. சரி வாங்க போலாம். ஐயோ இல்ல எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு நான் அப்புறமா பார்க்கறேன். இந்த நியூ இயர் டே நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து செலிப்ரேட் பண்ணணும். கம். இல்ல மரியா. கடவுளே எனக்கு ஒரு நல்ல துணைவரை கொடுத்ததுக்கு நான் உனக்கு நன்றி செலுத்துறேன். இந்த உலகமே மோசங்கிற எண்ணத்துல என் மனசை கல்லாக்கிக்கிட்டு இஷ்டப்படி தெரிஞ்சுக்கிட்டு இருந்தேன். ஆனா இந்த உலகத்துல இனிய மலர்களும் இருக்குங்கிறத நான் இப்பதான் புரிஞ்சுக்கிட்டேன். நான் ரகுவை மனசார காதலிக்கிறேன். இந்த நிமிஷத்துல இருந்து அவரை என் கணவரா ஏத்துக்கிறேன். அதுக்கு நீதான் சாட்சி. ரகு ரகு இன்னைக்கு நீ ரொம்ப அழகா இருக்க. என்ன சொன்னது? ஏதோ தண்ணி கிண்ணி போட்டியா? ரகு உங்க குழந்தைக்கு நான் தாயாகணும்னு ஆசைப்படுறேன். குழந்தையா? கல்யாணத்துக்கு முன்னாலியா? ஐயா அதெல்லாம் தப்பாச்சே. கல்யாணங்கிறது ரெண்டு பேரை சேர்த்து வைக்கிறதா. காதலை விட மகிழ்ச்சி தரக்கூடிய விஷயம் இந்த உலகத்துல வேற எது இருக்க முடியும்? ஆனா என்னோட கேரக்டர் என்ன ஆகுது? இந்த நாட்டு கல்ச்சர் என்ன ஆகுது? கல்ச்சராவது வல்ச்சராவது எங்க இருக்க? With me. My God. ஏன் சிரிக்கிற? மாட்டிக்கிட்டியா? என்ன சொல்ற நீ? உன் குழந்தைக்கு நான் தாயாக போறேன். What the hell do you mean? I mean what I say. You? Hey! Are you mad? Yeah. I'm mad, mad, mad! ஏன் இந்த திண்டாட்டம் கண்ணா? நான் என்ன அறியாத பெண்ணா? ஏன் இந்த திண்டாட்டம் கண்ணா? நான் என்ன அறியாத பெண்ணா? கொண்டாட்டம் கண்ணே, நான் உன்னை அறிவேண்டி பெண்ணே. ஏன் இந்த கொண்டாட்டம் கண்ணே, நான் உன்னை அறிவேண்டி பெண்ணே. நாணம் பெண்ணுக்கு வேணும், நேரம் வந்தாலே கூறும். நீ எந்தன் கைப்பாவைத்தானே, ஏன் இந்த கொண்டாட்டம் கண்ணே, நான் உன்னை அறிவேண்டி பெண்ணே. தாலி உன் மார்பில் பொன்னூஞ்சலாட தாரமாக நீ மாற வேண்டும். தாலி உன் மார்பில் பொன்னூஞ்சலாட தாரமாக நீ மாற வேண்டும். நல்ல தாயான பின்னாலே தாலாட்டு, நல்ல தாயான பின்னாலே தாலாட்டு. அன்பு தாம்பத்தியம் ஒன்றேதான் உன் வெற்றி, அன்பு தாம்பத்தியம் ஒன்றேதான் உன் வெற்றி. ஏன் இந்த கொண்டாட்டம் கண்ணே, நான் உன்னை அறிவேண்டி பெண்ணே. நாணம் பெண்ணுக்கு வேடும், நேரம் வந்தாலே கூறும். நீ எந்தன் கைப்பாவை தானே. லா 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 லா. என்ன பிரதர் டியூட் பாடின கலப்பா? அடாடே, அவதான் பச்சை குழந்தை தனமா என்னமோ காவல் பண்ணிட்டு தெரியுறான்னா உனக்கு புத்தியங்கடா போச்சு. கவிதையா போடுற? தாலி உன் மார்பில் பொண்ணு ஊஞ்சல் ஆடவா? ஏண்டா உன் கண்ணுக்கு முன்னாடி தூக்கு கயிறு ஊஞ்சல் ஆடிட்டு இருக்க, அதை மறந்துட்டியா நீ? சரி, அவதான் என்ன காதலிக்கிறான், நான் அவளை காதலிக்கிறேன்னு சொல்ல போறேன். ஏண்டா டே, உன் வாழ்க்கை தான் பாழானது, பாழாயிடுச்சு. அவ வாழ்க்கையும் எதுக்குடா பாழாடிக்கிற? வாட் கேன் ஐ டூ, வாட் கேன் ஐ டூ? நேரம் போய் அவள்கிட்ட சொல்லு, அம்மா நான் காதல் பண்றதுனா சும்மா வாஞ்ச நேரத்துக்கு ஏதோ ஜல்சா காதான் பண்ணிட்டு இருக்கேன், என்னுடைய நிலைமை எப்படி, பொசிஷன் எப்படி, என்ன மன்னிச்சுக்கோ அப்படின்னு சொல்லிடு. கமான், டூ இட். அரே அல்லாஹ், எல்லாமே ரெண்டு நாள்ல எப்படி? புருஷன் பொண்டாட்டி ஒருத்தரோட ஒருத்தர் புரிஞ்சுக்கிறதுக்கே 2 மாசம் ஆகுமே. அதனாலதான் ஆசை 60 நாள், மோகம் 30 நாள் சொல்லியிருக்காங்களே. அடியா, ட்ரெஸ் எங்க? ரூம்க்குள்ள இருக்கு. ரூம் எங்க இருக்கு? இது கூட தெரியாதாக்கும். ட்ரெஸ் எங்க வச்சிருக்கான்னு தெரியலையே. அங்க என்ன முணுமுணுப்பு? 2 நாள்லயே புள்ளைய பத்து கொண்டான்னு சொல்லுவான் போல இருக்குது. அறிவு கட்டவன் சொல்ல முடியாது, சுப்பீரியர். சிரிப்பு என்னடி வேண்டி கிடக்குது? நீங்க படுற அவஸ்தையை பார்த்து சிரிக்காம என்ன பண்றதா இருக்கிறது? 2 நாள் அவஸ்தைப்படாம குதகலமா இருக்க சொல்றேன். என்னங்க, நான் கூட 2 நாளா ஒரு விஷயம் சொல்லிட்டு இருந்தேன். ஐயோ, இத்தியாதிக்கே 2 நாள் பத்தாதுங்கிற. இதுல வேற ஒரு விஷயம் வந்து புந்துக்குச்சா? இட்லி நீ போய் டிபன் கொண்டா போ. பாப்பா, இந்த ஆர்ப்பாட்டம் எல்லாம் போலீஸ் ஸ்டேஷன்ல காட்டி இருந்தா காலா காலத்துல ப்ரமோஷன் கிடைச்சிருக்கும். எல்லாம் இந்த வீட்ல தான். இது பேண்ட்ங்க. எனக்கு ஒரே கன்ஃபியூஷன், இங்கதான் எல்லாம் அலகலகா இருக்க. இட்லி எல்லாம் அவசரம் தான். ஒண்ணு நீ இட்லி கூட, இல்லனா மாவை கூட, நான் போலீஸ் ஸ்டேஷன்ல பாத்துக்கிறேன். ரொம்ப தான் அழுத்திக்கிறீங்களே, என்னவோ பண்ணிக்கோங்க. அச்சா அச்சா வாங்க அச்சா, டைம் இல்ல எனக்கு. போடு இட்லி, போடு சட்டியை, சாம்பார் எல்லாம் தலைமையில ஊத்து. டைம் இல்ல எனக்கு, கனியத்துக்கு கூட டைம் இல்ல. போடு ஸ்பீக். சட்டியை போடு, அதிலே போடு, நான் கலக்கிறேன். ஐயோ, போய் கொஞ்சம் மெல்ல சாப்பிடுங்க, விக்கிக்க போகுது. Finger bounce, bounce finger, quick, double, double. இருங்க, இருங்க. தொட, தொட. எங்க அம்மா போறீங்க? ஒரு பொண்ணை பார்க்க போறேன். பொண்ணை பார்க்கவா? ஆமா. என்ன வயசு இருக்கும்? 3 வயசு இருக்கும். ஏன் பைசா? அவளுக்கு உங்களுக்கு என்ன சம்பந்தம்? நிறைய சம்பந்தம் இருக்கு. அப்படியே என்ன கல்யாணம் பண்ணிட்டீங்க? அவளே பண்ணிக்க வேண்டியதானே. அறிவு கட்டவளை அடிச்சு லாக்அப்ல தள்ளிடுவேன். நான் இன்னைக்கு ஒருத்தருக்கு விருந்துக்கிறேன். நீங்க இதெல்லாம் போட்டுட்டு ஜாம்னு வரணும். விருந்து யாருக்கு? உங்க மருமக பிள்ளைக்கு. யாரு மருமக பிள்ளையா? ஓ, அந்த ஆபத் வந்தவனா? அதே அநாத ரட்சகனுக்கு தான். இந்த ட்ரெஸ் எல்லாம் போட்டு சீக்கிரம் வாங்க. நான் வரேன். ஆனா இந்த ட்ரெஸ் போதுமா? இதெல்லாம் எதுக்கு? நோ, மாப்பிள்ளை பார்க்க வரும்போது மாமனார் ஒரு கெட்டப்போட வரணும். அதுக்குதான் இந்த செட்டப் எல்லாம். ஆல் திஸ் orders, please? We are waiting for someone. Okay. Ma, sonna nerathukku vandruvara. Sonna time ku correct ah vandruvaru pa. Emma, enna paatha buffoon maadhiriya irukku. No sir. You're really handsome. Appa, Raghu. Oh. Enna sir appadi paakreenga? Maria, one item on a check. One selection romba nalla irukku. Oh. Thank you, sir. இன்னைக்கு நான் உண்மையிலேயே ரொம்ப சந்தோஷமா இருக்கிறேன். நான் நினைச்சபடியே நல்ல மாப்பிள்ளை கிடைச்சிட்டார். அது எப்படி சார் நான் நல்லவன்னு அவ்வளவு கண்டுபிடிச்சீங்க? அகத்தின் அழகு முகத்துல தெரியும் சொல்வாங்கல்ல. இப்போ சுருக்கமா உங்களை பத்தி ஒரே வரியில சொல்லட்டுமா? எங்க சொல்லுங்க பார்க்கலாம். மிஸ்டர் ரகு தான் விரோதிக்கு கூட கெடுதல் நினைக்க மாட்டார். அவ்வளவு நல்லவர். Am I right? Right. Excuse me. One minute. என்ன மரியாதை நான் உங்ககிட்ட தனியா பேசணும்னு நினைச்சு வந்தா நீ உங்க அப்பா கூட்டிட்டு வந்து எக்கச்சக்கமா மாட்டி விட்ட. அப்பாக்கு தான் உங்க மேல நல்ல அபிப்ராயம் இருக்குல்ல. சொல்ல வேண்டியது இப்பவே சொல்லுங்களே. அப்பா ரகு உங்ககிட்ட என்னமோ கேட்கணுமா? என்ன மிஸ்டர் ரகு என்ன விஷயம் சொல்லுங்க. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல சார். சும்மா மனசுல இருக்க தைரியமா சொல்லுங்க. இல்ல சார் எனக்கு மனசே இல்ல சார். I'm sorry மனசுல ஒண்ணுமே இல்ல சார். She joking. கேட்க மறந்துட்டேனே. என்ன செய்துட்டு இருக்கீங்க? Oh thank you. நீ ஆர்டர் பண்ணிட்டு இருங்க நான் இத வந்துறேன். Get me police control room immediately. Yes. I am CBI Special Officer Stephen speaking. Enamma, ivlavu nera achu Raghu kaana. Neenga irunga pa, na poi paathittu varen. எனக்கு வேண்டியவளை நான் காப்பாத்து போறேன். எனக்கு நிச்சயமா தெரியும் நீ திரும்பி வருவேன். Come on, Harry. You know something? போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல உன் தலைக்கும் என் தலைக்கும் ஒரு விலை வச்சிருக்காங்க. ஆனா அதுல ஒரு சின்ன சேஞ்ச். என் தலை ஏதோ அயல்நாட்டுக்கு போயிட்டு தான் என் ஃபைல மூடிட்டாங்க. ஆனா உன் ஃபைல் திறந்தே இருக்கு. ரிமெம்பர், கம் ஆன் சேஞ்ச். மரியா ஒரு குத்தமும் பண்ணலீங்களே. குற்றம் பண்ணாலா இல்லையான்னு தீர்மானிக்க வேண்டிய கோர்ட் நான் இல்ல. அவ குற்றம் செஞ்சிருந்தா அவனால கேஸ் போடுங்க. இப்ப விட்டுடுங்க. என்ன போலீஸ் ஸ்டேஷனா உங்க வீட்டு பணக்கடையா? அவளை வெளியே கொண்டு வரணும்னா யாராவது ஜாமீன் கொடுக்கணும். நான் ஜாமீன் கொடுக்கிறேன் சார். நான் ஜாமீன் கொடுக்கிறேன் சார். ஏம்மா உன் காலாலேயே உன்னால நிக்க முடியலையே, நீ ஜாமீன்ல நிக்க போறியா? நான் ஜாமீன் கொடுக்கிறேன் சார். நான் ஜாமீன் கொடுக்கிறேன் சார். நான் ஜாமீன் கொடுக்கிறேன் சார். ஜாமீன் கொடுக்கிறதுக்கு ஆள் மட்டும் போதாது, அந்தஸ்தும் தேவை. மைண்ட் இட். மரியா, உனக்கு அனுதாபம் காட்ட அப்பாவிங்க இருக்கிறாங்களே தவிர அந்தஸ்து உள்ளவங்க யாராவது இருக்காங்களா பாத்தியா? சார் தயவு செஞ்சு என்ன வெளியே விடுங்க சார். நீங்க கூப்பிடும் போது வந்து ஆஜராயிடுறேன் பிளீஸ். நோ, நம்பிக்கை உள்ள ஒரு நபர் உனக்கு ஜாமீன் கொடுத்தா உன்னை நான் விடுதலை செய்யறேன். அப்படி யாராவது இருக்காங்களா? மரியாவுக்காக நான் ஜாமீன் கொடுக்கிறேன் இன்ஸ்பெக்டர். நீயா? நானே தான். ஏன் எனக்கு அந்த அந்தஸ்து இல்லையா சார்? நான் ஒரு கௌரவமான போலீஸ் இன்ஸ்பெக்டரோட மனைவி. தட்ஸ் ஆல் ரைட். நீங்க எல்லாம் வெளியே போங்க. அறிவு இருக்கா உனக்கு? அவ யார் தெரியுமா? கேடி. அவளுக்கு நீ ஜாமீன் கொடுக்க போற. மரியாதை உனக்கு தெரியுமா? தெரியும். உனக்கு அவளுக்கு என்ன சம்பந்தம்? சொல்றேன். இதுவரைக்கும் நான் சொல்லாம இருந்த விஷயத்த இப்ப சொல்றேன். யார் நீ? எங்கடி பாரு, நான் சொல்றபடி கேட்க. இந்த பெட்டி எடுத்துட்டு போய் பஸ்ல ஏறி அந்த செக் போஸ்ட் ஆண்டிய கொண்டு கொடுக்கணும். இல்லன்னா இல்ல உன்னை கிட்னாப் பண்ணிடுறேன். முடியாது. ஐயோ தம்பி, ஏரியாக்கு புதுசு போல இருக்கு. நான் தான் மரியா. மரியா? I'm a great pickpocketer. Pickpocketer? நான் யார் தெரியுமா? Great smuggler. வேறடி. Also a great boxer. You are the great. Yes, but I'm the greatest. என்ன பண்ண உள்ள கைய விட முடியாது. கடவுள் உன்னை காப்பாத்து. இப்ப சொல்லுங்க, நான் மரியாவுக்கு ஜாமீன் கொடுக்கற தப்பா இல்ல? சைலஜா, என்ன உன் நண்பனா நீ நினைச்சேன்னா மரியாவுக்கு எந்த தீங்க செய்ய மாட்டேன்னு எனக்கு உறுதி கொடு. ஃப்ரெண்டுங்கிற முறையில நான் உனக்கு உறுதி கொடுத்துடலாம். ஆனா எங்க பாஸ் கொடுக்கணுமே. பாஸா? யார் அந்த பாஸ்? நான் அன்னைக்கு போலீஸ்ல இருந்து தப்பி வந்தப்போ எனக்கு அடைக்கலம் கொடுத்தது அவர்தான். இன்னைக்கு வரைக்கும் என்ன ஆதரிச்சு வர்றது அவர்தான். நீயும் இங்கே இருந்தீங்கன்னா உனக்கு அவருடைய ஆதரவு கிடைக்கும். உன் ஃபைலையும் மூட நான் ஏற்பாடு பண்றேன். ஃபைல மூடுறதா? என்ன சொல்றேன்? அதுக்கு ஒரு பிளான் இருக்கு. நேத்து ஹோட்டல்ல அவனை என் கண்ணால பார்த்தேன் சார். உங்களுக்கு போன் பண்ணிட்டு வரதுக்குள்ள என் கண்ணுல மண்ணை தூவிட்டு தப்பிச்சிட்டான். என்னையா இங்க ஒரு ஆள் கட்டிடங்களா? கமான். எஸ், இது கைலாஷ் தான். நான் பார்க்கும்போது இந்த சட்டையை தான் போட்டுக்கிட்டு இருந்தேன். கான்ஸ்டபிள், அந்த பாடியை திருப்பி அவங்க பார்க்கலாம். ஓ காட், முகம் அடையாளம் தெரியாத அளவுக்கு செதஞ்சு போயிருக்கு. ஃபயர் கண்ணை வச்சு தான் சுட்டிருக்கணும். இஸ் இட்? என்ன கிழிஞ்ச போட்டோ முகம் மட்டும் தெரியுது. வெயிட் அ மினிட். கைலாஷ். சோ கைலாஷ் செத்துட்டான். மரியா, அவன் முகம் அடையாளம் தெரியாத அளவுக்கு செதஞ்சு போச்சுமா? இவ்வளவுக்கும் காரணம் நீங்கதான். அவரை காப்பாத்துங்க காப்பாத்துங்க அன்னைக்கே கெஞ்சினேன். அப்பவே போயிருந்தா அவ கொண்டது பத்தாம ரகுவையும் கொண்டுட்டாங்க. You bastard! என்ன காரியம் பண்ணிட்டடா? எனக்கு துரோகம் பண்ணிட்டியா? டேய், ஏன்டா இப்படி ஆத்திரப்படுற? அப்படி நான் என்ன தப்பு செஞ்சிட்டேன்? என்ன தப்பா? நான் உயிரோட இருக்கேன்னு தெரிஞ்சா இன்னைக்கு இல்லைனால என்னைக்காவது திரும்பி வருவாங்க ஒரு நம்பிக்கையில அந்த பொண்ணு வாழ்ந்துட்டு இருப்பான். இப்ப நான் செத்து போயிட்டேன்னு தெரிஞ்சா அந்த பொண்ணோட வாழ்க்கை என்ன ஆவறது? ஓ, நீ அந்த ஆங்கிள்ல பாக்குறியா? நான் எந்த ஆங்கிள்ல பாக்குறேன்னு தெரியுமா? உன்னை க்ளோஸ் பண்ணவங்கள வச்சே உன் ஃபைல க்ளோஸ் பண்ண வச்சிட்டேன். இப்போ உன் ஃபைலுக்கு லைஃபே இல்ல தெரியுமா? ஸ்டாப் இட். என்ன காப்பாத்துறத நினைச்சுக்கிட்டு அந்த மரியாவோட வாழ்க்கையே பாழ் பண்ணிட்டியடா. ஏண்டா நீ அவளை லவ் பண்றியா? இட்ஸ் நாட் லைக் தட். அவ என்ன லவ் பண்றா, பட் யூ கான்ட். ஏண்டா நம்ம ப்ரொஃபஷன்ல யாரையாவது காதலிக்கவோ கல்யாணம் பண்ணிக்கவோ முடியுமா? எனக்கு தெரியும்டா, தெரியும். இருந்தாலும் என்ன அறியாம ஒரு ஆவேசம். அவரே நடந்திருந்தா கூட அதுக்காக நீ வருத்தப்படக்கூடாது. நமக்கு செக்ஷுவல் ஃபீலிங் இருக்கலாம், ஆனா சென்டிமெண்டல் அட்டாச்மெண்ட் இருக்கவே கூடாது. ராஜா பின்னடா, உன்னால அவளுக்கு வாழ்வு கொடுக்க முடியுமா? நீ செத்து போயிட்டே அவளுக்கு தெரிஞ்சா சந்தோஷமா இருக்கலாம், வேற யாராவது கல்யாணம் பண்ணிக்கலாம் இல்ல? யூ ஆர் ரைட். ஆனா மரியாதைக்கு எந்த ஆபத்து வராதுங்கிறதுக்கு நீ என்ன கேரண்டி கொடுக்குற? என்னால ஒன்னும் சொல்ல முடியாது. இதை பத்தி முடிவெடுக்க வேண்டியது எங்க அப்பா. ஓகே, உங்க பாஸ் கூட நான் சேரேன். தம்பி இப்பதானே நம்ம கிட்ட வந்திருக்கான், போக போக என்ன புரிஞ்சுக்குவான். நம்ம கம்பெனி ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் தம்பிக்கு சொல்லியிருக்கியா? என்னோட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் எல்லாம் நானே தயார் பண்ணிக்கிறது தான் வழக்கம். குட், வெரி குட். பாஸ், இந்த உலகத்தை பொறுத்த வரைக்கும் ரகு செத்த மனுஷன். சில சமயம் உயிரோடு இருக்கிறவனால சாதிக்க முடியாதத சத்த மனுஷனால சாதிக்க முடியும். வெல் செட். நம்ம கூட்டத்துக்கு பொருத்தமான. ஓகே, பட் டெல் மீ வாட் அபௌட் மை ஷேர்? ஷேர்? யா, என் பங்கு. நீங்க அவனுக்கு என்ன கொடுப்பீங்கன்னு நீ கேளு. எவ்வளவு வேணும்? 70-30. ஓகே, 70 எனக்கு, 30 உனக்கு. You are mistaken. 70 எனக்கு, 30 உங்களுக்கு. Vaisham, what type of man you have brought? I'll tell you. He man. Oh. மன்னைத்தான் என்னை வருகின்றேன் பாபா பாபா, என்னைத்தான் ஆடத் துணிகின்றேன் பாபா பாபா, ஆடித்தான் மெல்ல அழைக்கின்றேன் பாபா பாபா, அழைத்துத்தான் உன்னை முறிக்கின்றேன் பாபா பாபா. என் கண்ணத்தில் வேலுண்டு, என் கண்ணத்தில் மின்னும் வாளுண்டு பாபா 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 பாபா. வருகின்றேன் பாபா பாப்பா. Don't move. You are all under arrest. Constables, come on. Hello? What? Raghu. Namalum kellarum police round up panniduchu. Amma gange police pidichitaanga. It's a bloody Maria alle. Appo police kodandaya iruka. Maria police kodandaya irukala. Ama. Okay. Ramdas jaakiradaiya irukku sollu. Sarakallam boat la ethi palae edathukku amchiru. Idiots. என்னால பொறுக்க முடியல, அவளுடைய தொல்லை தாங்க முடியல. நீயா நானு கேட்கிற அளவுக்கு வந்துட்டான். பல வருஷ காலமா சேர்த்து வச்சிருந்த சொத்து சுவத்தை எல்லாம் சில மாசத்துக்குள்ள சின்ன பின்னமாக்கிட்டான். போலீஸ் டிபார்ட்மெண்ட் கையாள மாறி நம்ம கூட்டத்துல சில பேரை சாகடிச்சுட்டான். அவளை ஒழிச்சு கட்டுற வரையிலும் என் மனசுக்கு நிம்மதி கிடையாது. ஸ்ட்ரெயிட் அவே ஐ வாண்ட் டு மர்டர். நீ 50-50 பங்கு கேட்டல்ல, மரியாவை கொள்ள வேண்டிய பொறுப்பை உங்ககிட்ட ஒப்படைக்கிறேன். ஓகே, வெரி குட். என் கண்டிஷன் தெரியுமில்ல, அவளுடைய டெட் பாடியை நான் பார்க்கணும். இல்ல யார் பொறுப்பை ஏத்துக்கிறாங்களோ அவங்களுடைய பணத்தை நான் பார்ப்பேன். ஓகே ஓகே. ரகோ, பெஸ்ட் ஆஃப் லக். அந்த மாதிரி நடிக்க வேண்டியதா போச்சு. மரியா, என்னது குழந்தை மாதிரி? நானும் திரும்பி வந்துட்டேன். இனிமேலாவது அந்த கூட்டத்தை பழி வாங்கணுங்கிற எண்ணத்தை விட்டுட்டேன். நீங்க என்ன கிடைச்சிட்டீங்க. ஆனா எங்க அப்பாவை கொன்ன கொலைக்காரனுங்களே நான் பழி வாங்காம விட மாட்டேன். மரியா, அனாவசியமான பகையை வளர்த்துக்கிட்டேன்னா அதுக்கான விளைவுகளை நீ அனுபவிக்க வேண்டி வரும். நீங்க எதுக்காக அந்த கூட்டத்துக்கு சப்போர்ட் பண்றீங்க? ஏன்னா நானும் அந்த கூட்டத்தை சேர்ந்தவன். ரகு, உண்மையை சொல்றேன். ரகு, என்ன சொன்ன? அந்த கூட்டத்துல நீ ஒருத்தனா? நோ நோ நோ, ஐ வான்ட் பிலீவ் இட். மரியா, இதுவரைக்கும் நான் சொன்ன பொய்களை எல்லாம் நம்பிக்கிட்டு இருந்த நீ இப்ப நான் நிஜம் சொல்லும் போது ஏன் நம்ப மாட்டேங்கிறேன்? சத்தியமா சொல்றேன், நான் கொல்லகாரன், கொள்ளக்காரன். இத்தனை நாள இதை உங்ககிட்ட சொல்லணும் தான் நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா அதுக்கான தைரியம் எனக்கு இல்லை. ஆனா சொல்ல வேண்டிய நிலைமையில இப்ப நான் இருக்கேன். ஏன்னா நான் செய்த கொலையும் கொள்ளையும் போதாதுன்னு இப்ப உன்னையே கொலை பண்ண சொல்லி என்ன அனுப்பிச்சிருக்காங்க. மரியா, ஒன்னால கொல்ல முடியாது. தயவு செய்து எங்கேயாவது ஓடி போயிடு பிளீஸ். ரகு கொலைக்காரன் தெரிஞ்சதுக்கு அப்புறம் அதை நினைச்சு கொஞ்சம் கொஞ்சமா சாகிறத விட ஒரே அடியா உன் கையால என்ன சுட்டு கொண்டு நான் சொல்லுங்க. ஆமா ஃபாதர், அவரோட பேர் ரகு. அவரோட அன்புக்கு நான் அடிமையாயிட்டேன். நல்லவங்களுக்கெல்லாம் கர்த்தர் சோதனையை கொடுக்கிறாரேன்னு கலங்கக்கூடாதுமா. சோதனைகள்லாம் தண்டனை அல்ல. நான் செஞ்ச பாவத்துக்கு பிராயச்சித்தமா அப்பவே என் உயிரை விட்டுருப்பேன். கிறிஸ்தவ மதத்துல பிறந்து தவறான பாதையில போய்கிட்டு இருந்த என்ன அந்த ஹிந்து நண்பர் தான் நல்லவளா மாத்தினாரு. அதனால ஆண்டவனை சாட்சியா வச்சு அவரை என் கணவரா ஏத்துக்கிட்டேன். அனாதையா இருந்த எனக்கு அப்பான்னு ஒருத்தர் இருக்காருங்கிறத சமீபத்தில் தான் கர்த்தர் காட்டினாரு. அந்த மகிழ்ச்சியை அனுபவிக்கிறதுக்குள்ள அவர் எங்கிட்ட இருந்து பிரிச்சுட்டானுங்க பாவீங்க. அதுலயும் திருப்தி அடையாம நான் உயிருக்குயிரா நேசிச்சேன் ரகுவையும் கொண்டுட்டாங்க. அதுக்கப்புறம் தான் நான் பழிப்பாவத்துக்கு அஞ்சாம பல கொடுமைகளை செஞ்சுட்டேன். ஃபாதர், என்ன மன்னிச்சிடுங்க. மரியா, வர மறைஞ்சுக்க. கான்ஸ்டபிள், அந்த பொண்ணை கொஞ்சம் வாட்ச் பண்ணு. அந்த பொண்ணை நம்ம டிபார்ட்மெண்ட்டுக்கு ரொம்ப உதவி பண்ணவளாச்சு சார். யூ ஆர் கரெக்ட். ரகு சத்துட்டான்னு நான் முழுக்க நம்பல. அவன் உயிரோடு இருந்தா நிச்சயமா மரியாதை பார்க்க வருவான். அதனாலதான் சொன்னேன். Come on, Nathan. Come on. No, thank you. Some other time, Father. Thank you. என்னடா, 6 புல்லட் அப்படியே இருக்கு. அப்படின்னா நீ அவளை கொல்லல. அப்படின்னா நீ கொடுத்த வாக்குறுதியை காப்பாத்தல. நீ பாசுக்கு துரோகம் செஞ்சிட்ட. அப்படின்னா போது நிறுத்துறா. கோவில இடிக்க முடியுமா? நான் மரியா பத்தி சொல்றேன். நானும் மரியா பத்தி தான் சொல்றேன். அந்த பொண்ணிய மேல வச்சிருக்கிற காதல் அவளை ஒரு பெரிய நெருப்பாக்கிடுச்சு. கிட்ட நெருங்க முடியலடா. என்ன பொறுத்த வரைக்கும் அந்த பொண்ணு ஒரு தெய்வத்தை. நான் சந்தேகப்பட்டு சரியா போச்சு. நீ மரியாதை காதலிக்கிற. அவன் என்ன காதலிக்கிறா? கொலகாரன, கொல்லக்காரன, ரொம்ப ஆழமா காதலிக்கிறாரா? You know, the only person in the whole damn world who loves me. அவளோட அன்புக்கு முன்னால நான் வெறும் துரும்பா மாறிட்டேன். அடுக்கடுக்கா பாவங்களை செஞ்சுட்டு வந்தனா அவளுக்கு அடிமையாயிட்டேன். அப்போ ஆரம்பத்திலிருந்தே அவளை கொலை செய்யணுங்கிற என்ன அடியோட உனக்கு இல்ல? இல்ல இல்ல, நான் உயிரோட தான் இருக்கேன். என்ன நினைச்சு இவங்களெல்லாம் பழி வாங்க வேண்டாம் அப்படின்னு சொல்லணுங்கிறதுக்கு தான் அங்க போனேன். பட் முடியல. ஏன்னா அந்த நேரம் பார்த்து இன்ஸ்பெக்டர் ஸ்டீஃபன் அங்க வந்துட்டான்பா. அந்த நேரத்துல ஸ்டீஃபன் அங்க வரலன்னா அவட்ட உண்மை சொல்லிருப்பியா? ஏண்டா மறுபடியும் மறுபடியும் பொய்ய சொல்ற? நான் மறுபடியும் பொய்யதான் சொல்லிட்டு இருக்கேன். ஆனா நான் இப்பதான் புரிஞ்சுக்கிட்டேன் வாழ்க்கையில எவ்வளவு இழந்துட்டேன்னு. நான் இப்போ தனிமரமா நிக்கிறேன். இன்னும் என்னோட பாவத்தோட நிழல் மட்டும் எனக்கும் மரியாவுக்கும் என் குழந்தைக்கும் நடுவுல இரும்பு திரையா நிக்குதுடா. குழந்தையா? ஆமா. நீ என்னடா சொல்ற? மரியா என்னோட குழந்தைக்கு தாயா போன. நான் இப்ப ஒரு பெரிய தர்ம சங்கடத்துல மாட்டிக்கிட்டு இருக்கேன். என்ன சுத்தி ஒரே இருளும் பனிமூட்டமா தான் இருக்கு. உண்மையான உருவம் அவளுக்கு தெரிஞ்சதுன்னா அந்த நிலைமை வந்தா அவன் முன்னாடி நிக்கிறதா எனக்கு இல்லடா. நான் செத்து போயிட்டே நினைச்சு என்ன பூஜை பண்ணிட்டு இருக்கிற அந்த புண்ணியவதிக்கு முன்னாடி போய் நின்னு நான் கொலகாரனா கொள்ளக்காரனா இன்னும் உயிரோட தான் இருக்கேன்னு சொல்லிட்டு இருக்கிறத விட சாகிறதே மேல்டா. கரெக்ட். உன்னுடைய முடிவை நான் பூரணமா சம்மதிக்கிறேன். ஏற்கனவே உனக்கு வார்ன் பண்ணிருக்கேன் இல்ல? குணத்துக்கு பதில் குணம்தான். தண்டனை ஏத்துக்க தயாராய். இவனை நீதானே அழைச்சிட்டு வந்த? நீ ஏன் அனுப்பிச்சு? இதுல ஒரே ஒரு புல்லட் இருக்கு. நீ குறி தவறாத. நான் 3 என்றேன். 3rd is the last number. Shoot. Okay? 1, 2, 3. Good. Very good. Sham, என் மேல பக்தி இருக்கா இல்ல உன் ஃப்ரெண்ட் மேல பசம் இருக்கா அப்படின்னு டெஸ்ட் பண்ண. மேனேஜர், ஒண்ணு தெரியுமா உனக்கு? இந்த வைரத்தை வலிக்கிறதுக்கும் வாங்கறதுக்கும் ஒரு ராசி வேணும் தெரியுமா? எல்லாரும் இதை வச்சு இந்த வைரத்தை வாங்கறதுக்கும் வைக்கிறதுக்கும் ராசி தேவை. மேனேஜர், வாட் இஸ் திஸ்? ராஸ்கல், ஸ்டாப் தி கார். எனக்கு எப்படி தெரியும்னு யோசிக்கிறியா? உன் ஜாதகமே எனக்கு தெரியும்டா. ஏய், யார் நீ? என்ன தெரியல? நான் தான் வைர வியாபாரி வஜ்ரவேலுவோட மகன். ஓ, அந்த பையனா நீ? ஆமாடா. என்னையும் எங்க அப்பாவையும் பிரிச்ச உன்னை எங்கெங்கெல்லாமோ தேடி அலைஞ்சேன். இன்னைக்கு நான் கொலகாரனா கொள்ளக்காரனா அலையறேன்னா அதுக்கு நீதாண்டா காரணம். உன்னை பழி வாங்காம விட மாட்டேன். என்ன அருமையான சந்திப்பு. என்ன கொலை பண்ண முயற்சி பண்ண என் கூண்டிலேயே வந்து மாட்டிக்கிட்டேன். சின்ன பையனா இருக்கிறியே, உன்னை எப்படி கொலை பண்றதுன்னு யோசனை பண்ண நல்ல சந்தர்ப்பம் கிடைச்சது. உன்னை சாகடிக்காம நான் விடவே மாட்டேன். Hey Jago, follow me. Yes, boss. இனி கொஞ்ச நேரம் தாமதம் பண்ணா கூட நிலைமை விபரீதமா போயிடும். ஏன்னா நாம நம்பனவங்களே நமக்கு துரோகம் செஞ்சுட்டானுங்க. உடனடியா எனக்கு ஒரு டெட் பாடி வேணும். டெட் பாடியா? ஆமா, உடனடியா ஏற்பாடு பண்ணு. எதுக்கு? சிலோன்லேருந்து வந்த வேலைக்காரன் இந்த நாட்டுல செத்து போயிட்டான். அவன் பணத்தை சொந்தக்காரங்க கையில ஒப்படைக்கணும்னு சொல்லி எடுத்துட்டு போறேன். அந்த பணத்தோட வயத்துலதான் என்னோட வைரங்க இருக்கும். ஓகே, What an irony of fate. விதி ரொம்ப விசித்திரமா விளையாடுது. பாத்தீங்களா, உங்ககிட்டயே வைரங்களை வாங்கினே, உங்ககிட்டயே கொடுக்கிறேன். நம்ம ஆட்ல வெளியே போச்சு. கொகைக்கு டைனமைட் வைக்க சொல்லு. ரெண்டு நண்பர்களும் ஒரே நேரத்துல சொர்க்கத்துக்கு போகட்டும். டாக்டர் என்ன சொன்னார்? 2-3 நாள்ல டெலிவரி ஆயிடும் சொன்னாரு. எதுக்கு நாளைக்கும் கூட்டு வருவோம். இந்த மாதிரி நேரத்துல தான் நீ உடம்ப ஜாக்கிரதையா பாத்துக்கணும். என்னைக்கே ரகு என்னை விட்டு பிரிஞ்சாரோ அன்னைக்கே நான் என்ன அழிச்சுக்கிட்டு இருந்திருப்பேன். மரியா, உண்மைதான் சார். என் வயத்துல வளர்ற அவருடைய வாரிசுக்காகத்தான் நான் இன்னும் என் உயிரியை வச்சுக்க. கவலைப்படாதம்மா, கடவுள் உனக்கு நல்ல வழியை காட்டுவார். இன்ஸ்பெக்டர், உங்களை தேடி வீட்டுக்கு போயிருந்தேன். நீங்க இங்க இருக்கீங்கன்னு கேள்விப்பட்டு வந்தேன். என்ன விஷயம் சார்? அந்த பயங்கர கொள்ளக்காரன் பூபதி இல்ல, அவன் இந்த ஊரை விட்டு சிலருக்கு தப்பிச்சு போக திட்டம் போட்டிருக்கான். இஸ் இட்? அது மட்டும் இல்ல, இது வரைக்கும் செத்து போறவன் நினைச்சுக்கிட்டு இருந்தமே ரகு, அவன் இன்னும் உயிரோட இருக்கான். இம்பாசிபிள். ஐ சஸ்பெக்ட் இட். ஜஸ்ட் அ மினிட். நீ மரியாதை கூட்டிட்டு வீட்டுக்கு போ, நான் போயிட்டு வந்துடுறேன். ரகு உயிரோட இருக்காரா? அவர் சொல்றாருமா, எனக்கு நம்பிக்கை இல்ல. இருந்தாலும் நான் போய் பார்த்துட்டு வந்துடுறேன். நானும் வரேன் சார். ஐயோ, இந்த நிலைமையில நீ வரக்கூடாதுமா. வீட்டுக்கு போய் ரெஸ்ட் எடுத்துக்கோ ப்ளீஸ். நீங்க இங்கே இருக்க, நான் போய் மருந்து வாங்கிட்டு வரேன். மரியா, மரியா, ஜக்கு, ஹார்பர்ல எல்லாம் ஏற்பாடும் பண்ணிட்டியா? பண்ணி. ஊர்வலம் கிளம்பட்டும். வாங்க பா, புறப்படலாம். ம், Inspector. Raghu, you are coming here. You are coming here. Yes, sir. Raghu, da. Raghu! Raghu, what are you doing? What are you doing? Come on, chase him. You are coming here, sir. எப்படி உயிரோட வந்தான் பாக்குறியா? குற்றவாளியானா சட்டத்து கண்ணுல மண்ண தூவறதுக்காகத்தான் செத்து போனதான் அடிச்சேன். இதை உங்ககிட்ட சொல்லணும்னு நினைச்சேன், ஆனா முடியல. அதுக்கப்புறம் யோசிச்சு பார்த்தேன், எனக்கு எப்படியும் தண்டனை கிடைக்கும். ஒரு குற்றவாளியா நாம காதலிச்சோம்னு நினைச்சு நீ தினம் செத்து படைக்கிறத விட ஒரு நல்லவனை புரிஞ்சிட்டோமேங்கிற துக்கத்துல கொஞ்ச நாள் வருத்தப்பட்டுட்டு அப்புறமாவது சந்தோஷமா இருப்பேன்னு நினைச்சுதான் உனக்கும் நான் செத்தவனாய். ஆனா என்னுடைய துரதிருஷ்டம் உன்னை இந்த நிலைமையில என்ன பார்க்க வச்சிருச்சு. ஆனா ஒண்ணு மட்டும் சொல்றேன், நான் குற்றவாளி இல்ல, குற்றவாளி ஆக்கப்பட்டேன். எங்க அப்பாவை கொன்னவனையும் என்ன இந்த நிலைமைக்கு ஆளாக்கினவனையும் நான் பழி வாங்கிட்டேன். அந்த விஷயத்துல எனக்கு நிம்மதிதான். ஆனா ஓமனால நான் துரோகியா நிக்கிறேன். மரியா மிருகமா வாழ்ந்துகிட்டு இருந்தவன்னு நீதான் மனுஷனாக்கின. சத்தியமா சொல்றேன், உன்னோட புனிதமான அன்புக்கு முன்னால நான் துரும்பாயிட்டேன். மரியா, நான் வேற ஒண்ணு கேட்கல. என்ன மன்னிச்சுட்டேன்னு ஒரு வார்த்தை வேணா, நான் சந்தோஷமா தூக்கு மேடை கூட போயிடுவேன். You are under arrest. Maria, please. Maria. Maria, you know, manage ten over bar. Tell me, Maria. Maria, Maria. Satta gudkar. End the dandle. Naal tanke budiya ho. Veru pedal tanke budiya. Maria, please. Maria, Maria, you know, manage ten over bar. Tell me, Maria. Maria. பொருஷா, மரியா, நான் செஞ்சுக்கிற துரோகத்துக்கு ஒன்னால என்ன மன்னிக்க முடியாதுன்னு தெரியும். அதனால இது வரைக்கும் நான் திட்டேன் நம்பிக்கிட்டு இருந்தேன். இனிமே நான் நிரந்தரமா சத்திட்டேன் நம்பிட. போலாம். காவிரின் நீரின் புனிதமே, காதல் தேவதை தந்த வடிவமே, இங்கு கொள்ளிடம் என்று கூடுவோம். வாழ்வில் ஒரு நாள் புது நாள் திருநாள்.